இந்த திருவிழா திருப்பலியை வெகு சிறப்பாக கோலாகலமாக நாம் மேற்கொண்ட பயணத்தினுடைய நிறைவாக முத்தாய்ப்பாக நமது உறவு அதிகாரத்தின் அடிப்படையில் அல்ல பொறுப்புகளின் அடிப்படையில் அமைந்திருந்தது என்பதை மிக ஆழமாக விவிலிய பின்னணியிலே சமூக புரிதலிலே இன்று நாம் சந்திக்கிற அரசியல் சூழல்களுக்கு மத்தியிலே மிகவும் தனக்கே உரிய நையாண்டி அந்த சொற்களோடு இந்த நாளில் நம்மை தியானிக்க அழைத்தவர் நமது முன்னாள் பங்கு தந்தையும் இந்நாள் நமது மறை மாவட்டத்தினுடைய குருகுல முதல்வராக இருந்து செயல்படுகிற தந்தை யூஜின் அவர்கள். தந்தை அவர்கள் எல்லோரோடும் இணக்கத்தோடு பணிபுரியக்கூடியவர், ஆயரோடு இணைந்து செயல்படுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தந்தை அவர்கள். நான் நேற்று மாலை உங்களிடத்தில் சொல்லி கொண்டிருந்தேன், ஒரு குழந்தையை 5 வயது வரை வளர்ப்பது சற்று சிரமமான காரியம், அதைவிட சிரமமானது 10லேருந்து 15 வயது இருக்கக்கூடிய பிள்ளைகளை வளர்ப்பது தான். நமது பங்கும் கூட 20 வயது வாலிபன் என்று நினைக்கிறேன், 20 வயது வாலிபன். இந்த 10லேருந்து 15 வயது வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது கஷ்டமானதோ, அதே போல் அந்த நாட்கள் மிகவும் கடினமாக இருந்திருக்கும், இருந்தாலும் கூட அதை நல்ல முறையில் தான் இங்கு பணி செய்தபோது செவனை நிறைவேற்றியிருக்கிறார் நமது முன்னாள் பங்கு தந்தை பேரருள் பணி யூஜின் அவர்கள். இந்த நாளில் இந்த திருவிழா திருப்பலியிலே ஆழமான மறைவுரை சிந்தனைகளோடு இந்த பக்தி உருக்கத்துடனான திருப்பலியின் வழியாக நமக்கு இறையாசிரை பெற்று தந்திருக்கிற தந்தையவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த நாளில் தந்தையவர்கள் நமக்கான இந்த திருப்பலியை நிறைவேற்றி திருவிழா ஆசீர்வாதங்களை கொடுத்தமைக்கு உங்கள் அனைவரின் சார்பாக கரவொளி எழுப்பி நன்றியை பதிவு செய்கிறேன். தந்தையவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க புனித பவுல் அன்பைத்தைச் சேர்ந்த தலைவர் திரு செபாஸ்டின் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பு, இந்த திருவிழா சிறப்பதற்கு எல்லோருமே ஒத்துழைத்திருக்கிறீர்கள், நான் வரிசையாக சொல்லுகிறேன். இறுதியிலே எல்லோரையும் கைத்தட்டி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். கடந்த நாட்களிலே நவநாள் திருப்பலிக்கு நாம் அழைத்த போது சரியான நேரத்திற்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி மறைவுரை வழங்கிய அத்துணை தந்தையர்களுக்கும், இந்த திருவிழா மகிழ்ச்சியில் பங்கெடுத்த பல்வேறு இல்லத்திலிருந்து வந்திருந்த அனைத்து அருள் சகோதரிகளுக்கும், அருள் சகோதரர்கள் திருத்தொண்டருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மோடு உடனிருந்து வழிபாடு மற்றும் ஆன்மீக காரியங்களிலே முன்னெடுக்கிற நமது சர்வைட் அருள் சகோதரிகளுக்கும், இந்த திருவிழாவை நல்ல முறையில் ஆலோசனைகளின் வழியாக செயல்படுத்தியிருக்கிற பங்கு பேரவையினருக்கும், பக்த சபைகள் இயக்கங்கள் சங்கங்களில் உறுப்பினர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு நாள் திருப்பலியை பொருளுள்ள விதத்திலே அமைப்பதற்கு அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாடுவதற்கு உதவியாக இருந்த அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் குடும்பங்களுக்கும், இந்த திருவிழா நாட்களிலே தங்களது உடல் உழைப்பு ஆன்மீக செழுமையின் வழியாக வெளிப்படுத்தியிருக்கிற இளைஞர் இளம் பெண்களுக்கும், இந்த பீடம் ஆலயம் ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு பல நேரங்களிலே உதவியாக இருந்திருக்கிற பீட பணியாளர்கள், ஆலய தன்னார்வ பணிபுரிவோர், பாடகர் குழுவினர் மற்றும் பீட சிறுவர் சிறுமியர் ஒவ்வொருவருக்கும், மறைக்கல்வி ஆசிரியர்கள் மாணாக்கருக்கும், யூடியூப் வழியாக நாம் இந்த வழிபாடுகளை மீண்டுமாக கண்டு ஆண்டவர் வழியாக நாம் பெறக்கூடிய ஆசீர்வாதங்களை இரட்டிப்பான விதத்தில் தருவதற்கு உதவியாக இருந்த திருவாளர் ஆனந்த், திரு ஸ்டீஃபன் அவருடைய குழுவினருக்கும், திருவிழா நிகழ்வு செய்திகளை 10 நாளும் செய்திகளில் வெளியிட்ட திருச்சி பண்பலை, திருச்சி வானொலி நிலையத்தினருக்கும், இன்னும் தினமலர் பத்திரிகையின் வழியாக இந்த செய்திகளை வெளியிட்டதமைக்கும், பாதுகாப்பு அளித்த காவல்துறையினருக்கும், ஒளி ஒளி அமைப்பு ஏற்பாடு செய்து தந்த இழுப்பூர் ராணி சவுண்ட் சர்வீஸ் நிறுவனத்திற்கும் குடும்பத்தினருக்கும், ஆலய மின்விளக்குகள், பீடப்பூக்கள், ரசம், அப்பம், சப்பரஜோடனை உணவு சமைக்க பரிமாற என்று பல நன்கொடைகள் வழியாக பெயர் சொல்ல விரும்பாத பல குடும்பங்கள் இந்த திருவிழா சிறக்க ஒத்துழைத்திருக்கிறீர்கள். வரியை மக்களிடமிருந்து பெற்று பங்கு தந்தையின் வழியாக சரியான நேரத்திலே செலவு செய்து இந்த திருவிழா சிறக்க உதவிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும்,
இந்த சப்பரபவனியிலே உழைத்த ஒத்துழைத்த ஒருங்கிணைத்து செயல்பட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னாலும் உடனிருக்கிறோம் என்று உடனிருப்பை தருகிற பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த திருவிழா மகிழ்ச்சியையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். விற்குரியவர்களே, நேற்று இரவு சப்பர பவனியிலே பாதியில்தான் பேன்செட் கலந்து கொள்ள முடிந்தது. பல வேலைகளின் நிமித்தமாக மறந்துவிட்டோம். அதற்காக வருந்துகிறேன். ஆனால் இன்னையும் இன்னொன்றையும் பதிவு செய்கிறேன். அந்த பேன்செட் வருகிற வரை நிறைய பேர் ஜெபித்து கொண்டிருந்தீர்கள், பார்த்தேன். என்ன புரிய என்ன சொல்ல வருகிறேன் என்பது உங்களுக்கு புரியும். எனவே இல்லாமைக்கு வருந்துகிறேன். இருந்தாலும் கூட நாம் பக்தியோடு செல்வதற்கு அது உதவியாக இருந்தது. எனவே அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எழுந்திருப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்பமாக. அன்பின் ஊற்றாகிய இறைவா, நாங்கள் கொண்டாடிய திருவிருந்துக்காகவும் இந்த திருவிழாவிற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவை உணவாக உட்கொண்ட நாங்கள் மென்மேலும் அவராகவே மாறச் செய்தருளும். எங்கள் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் சிறப்பாக எங்களது குடும்ப வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் மனநிலையை நாங்கள் எமதாக்கி கொண்டு ஒருவரை ஒருவர் ஏற்று ஒன்றிணைந்து வாழ அருள்தாரும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய ஆரோக்கியநாதருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசி தந்து காத்திடுவாராக. ஆண்டவர் உங்களுக்கு தமது திருமுகத்தை காண்பித்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் உங்கள் பக்கம் தம் திருமுகத்தை துருப்பி உங்களுக்கு அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. நன்றி. Money.